வணக்கம் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து சோப்பையில் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஜிலே பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் சோப்பு பவுடர் எடுத்துக்கிறோம், சோப் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றுறோம். வந்து நார்மலாக கையில் எல்லாம் டச் பண்ணக்கூடாது, க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். பொட்டாசியம் என்னாச்சுன்னா சோப்பா இது, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா அது கரெக்டாக அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட மிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து டக்குனு வரல. அப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு மிஸ்டேக்கு, டைரெக்டாக எடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றணும். எப்படி பொங்குதுன்னு பாருங்கள், எடுக்கணும்னா இல்லை இப்படி ஊற்றக்கூடாது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடிக்கு மேலே உயரத்துக்கு மேலே போகுது, அத்தனையுமே இதாகி போச்சு. அந்த மாதிரி டைரெக்டாக ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள் கலர் போட்டு பொட்டாசியம் பெருமாங்கன்னாக்க ஆரஞ்சு கலரு புட் கலரு கிளை போடுறாங்க, புட் கலரு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த கலரு ஒரு சாம்பிள் தான் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளில் வந்து அந்த பொட்டாசியம் பெருமாங்கனாக்க சரியாக ரியாக்ட் ஆகாமல் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருது, அது ஒரு கலராக வருது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரியாக்ட் பண்ணோம்னா நல்ல அளவான கரெக்டான மிக்சிங்கில் போட்டோம்னா நல்லா முறையில் சூப்பராக அழகாக வரும். 3 கலர்ஸில் வர்ற மாதிரி பண்ணலாம், 3 கலர் 4 கலர் அந்த மாதிரி வர மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து வித்தியாசமாக இந்த தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு பொட்டாசு அப்படின்னாங்க, இந்த மாதிரி வந்து மரம் வந்து அழகாக வருது. இது மிக்சரிங் சிலிண்டரில் தான் எடுத்து பண்ண யூஸ் பண்ணி பார்ப்போம், அவ்வளோ ஸ்லோவாக வருதுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்து சில டைம் பார்த்திங்கன்னா தேக்கு டைரெக்டாக பொட்டாசியம் பெருமாங்கனாட்டு கூட ஊற்றக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டைலூட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டான ஸ்பீடில் வரும். டைரெக்டாக ஊற்றோம்னா அப்படியே வெடிச்சிருது, அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட மூஞ்சி கொண்டு போய் பக்கத்தில் வச்சு மூஞ்சில் அடிச்சிரு. ஸோ மூஞ்சிலெல்லாம் வைக்கக்கூடாது, சொல்யூஷன் அப்படியே டாப்பில் போயிடும். இப்போ 5 அடி 7 அடி 8 அடிக்கு மேலே போயிடும் அந்த சொல்யூஷன். சைடில் எதாவது தெரியாமல் வந்து முன்னாடி பெயிண்ட்டுக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு மூஞ்சிலேயே அடிச்சிடும். ஸோ அதனால வந்து சேஃப்டி
கலரு மிக்ஸ் பண்ணியிருக்கு. கலரு மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு அதை மேலே வரைஞ்சாங்க. எப்படி வரைஞ்சாங்க? சோப் பவுடரு ஃபஸ்ட்டு கடை சந்திர மகனுக்கு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுங்க அந்த பொங்கி வரது அதுக்குள்ளே ட்ரேக்குள்ளே உள்ளுற மாதிரி செட் பண்ணிக்கணும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.